11/11/2023 சிவபாபனுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். முதல் கேள்வி, புத்தியின் பூட்டு எப்போது திறக்கும்? திறக்கும். பாபா சொல்றாரு, எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி போட்டு திறக்கும். ரெண்டாவது கேள்வி, யார் அதிர்ஷ்டசாலிகள்? யார் தந்தையை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள். அதனால்தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க பகவான் முன்னாடி. மூன்றாவது, எப்போது சேமிப்பு ஆகிறது? பாபா சொல்றார், தந்தையின் அறிமுகம் என்ற தானம் கொடுத்தீர்கள் என்றால் சேமிப்பு ஆகிறது. நான்காவது, யோகயுக்தம் ஆவதற்கு ஈஸியான விதி என்ன? பாபா சொல்றாரு, சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என புரிந்து கொண்டு நடப்பதாகும். அஞ்சாவது, வெற்றி ஆத்மா ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கவனம் மற்றும் பயிற்சி. கவனம் மற்றும் பயிற்சி இவற்றை உண்மையான சம்ஸ்காரமாக அல்லது நிஜ சம்ஸ்காரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், முரளியின் மூலம் டேஷ் ஆகிறீர்கள். முரளியின் மூலம் செல்வந்தர் ஆகிறீர்கள். ரெண்டாவது, பாபாவை மறக்கிறீர்கள் என்றால் டேஷ், பாபாவை மறக்கிறீர்கள் என்றால் கீழே விழுகிறீர்கள். மூன்றாவது, முரளி மூலமாக டேஷ் கிடைக்கிறது, முரளி மூலமாக உண்மையான வருமானம் கிடைக்கிறது. நான்காவது, டேஷ் இல்லாமல் சாரி டேஷ் இல்லை என்றால் தந்தையை மறந்து விடுகிறார்கள். பாதி, முழுமையான நிச்சயம் இல்லை என்றால் தந்தையை மறந்து விடுகிறார்கள். அஞ்சாவது, டேஷ் ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானி அல்லது தேகி அபிமானி, ஆத்மா அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.